ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக வீட்டில் இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு கென் கீஸ் அப்படிங்கிறவங்க எழுதின தி 100 மங்கி இஃபெக்ட் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஒரு சிறு பகுதியை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், அதாவது நடக்கிறது, சாப்பிட்றது, குளிக்கிறது, படிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டீங்க இல்லையா? திங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்கன்னு எப்போயாச்சும் திங்க் பண்ணியிருக்கிறீங்களா? அதுதான் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனுக்கு அப்புறமா விடையை தேடி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான பல விடைகள் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த புத்தகத்துக்குள்ளே போகலாம். ஜப்பானில் கோஷிமான்னு ஒரு தீவு, அந்த தீவில் ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டில் இருக்கக்கூடிய மக்காக்கா ஃபஸ்கேட்டா அப்படிங்கிற மங்கி கிட்ட 30 வருஷமாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளை நடத்துனாங்க. அது ஒரு ஜப்பானிய ஸ்னோ மங்கி, ஜாப்பனீஸ் ஸ்னோ மங்கி. அது இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது 1952 வருஷத்தில் அவங்க ஒரு ஆச்சரியகரமான ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற மங்கீஸுக்கு அவங்க ஸ்வீட் பொட்டேட்டோஸை சாப்பிட கொடுத்தாங்க. சாப்பிட கொடுத்தாங்கன்னா சும்மா மண்ணில் தூக்கி போட்டாங்க. அந்த குரங்குகள் மண்ணிலிருந்து அந்த நம்ம ஊரில் சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்களே, அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துச்சு. குரங்குகளுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் மண்ணில் போட்டதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த மண், அதில் இருக்கிற அழுக்கு எல்லாம் சேர்ந்து அதுவும் வந்தது அதுகளுக்கு கொஞ்சம் தொந்தரவாகவும் ஒரு பிரச்சனையாகவும் இருந்துச்சு. விஞ்ஞானிகள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு இமோ அப்படிங்கிற ஒரு குட்டி மங்கி, 18 மந்த்ஸ், கிட்டத்தட்ட 1.5 வயதே ஆன அந்த மங்கி என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்கிற நீரோடையில் போய் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸை அலசிட்டு, அதாவது கழுவிட்டு சாப்பிடுது. சாப்பிடும்போது அதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. மண் அழுக்கோட எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டெக்னிக்கை அது தன்னுடைய தாய் மங்கிக்கும் கற்றுக் கொடுக்குது. அதுவும் அதுபடி செய்து சயின்டிஸ்ட் எல்லாம் தொடர்ந்து கவனிச்சிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகுது. என்ன நடக்குதுன்னா, அந்த கோஷிமா தீவில் இருக்கிற எல்லா மங்கீஸுமே ஸ்வீட் பொட்டேட்டோஸை கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு பழகிடுறாங்க. சயின்டிஸ்டுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இந்த ஒரு குட்டி மங்கி தன்னோட தாய்க்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து அது எல்லாருக்கும் இப்படி பரவியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் தான் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? பொதுவாக அம்மாக்கள் தானே குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. 1.5 வயசு 18 மந்த்ஸ் ஆன ஒரு குட்டி தன்னோட அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு ஒரு நல்ல விஷயத்தை. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. இந்த கோஷிமா தீவுகளுக்கு 100 மைல்கள் தாண்டி இருக்கக்கூடிய டக்காசாக்கியாமா அப்படிங்கிற தீவில் இருக்கிற மங்கீஸும் இதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பனானாஸ் எல்லாத்தையும் கழுவிட்டு சாப்பிட்றத பார்த்து விஞ்ஞானிகள் ஆச்சரியத்தின் எல்லைக்கே போயிட்டாங்க. எப்படி இது சாத்தியம்? கோஷிமா தீவில் இருக்கிற மங்கீஸ் வந்து இந்த குட்டி மங்கிட்டு இருந்து கற்றுக்கிட்டதுன்னு வச்சுக்கிட்டாலும், சம்மந்தமே இல்லாத அந்த தீவில் இருக்கிற மங்கீஸுக்கும் இந்த விஷயம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பலவிதமான ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு கேட்டால், மனித மனம் எல்லையற்றது. அந்த எண்ணமானது ஒரு மனதிலிருந்து மற்றொரு மனதுக்கு, மற்றொரு மனதுக்கு மற்றொரு மனதுக்கு மற்றொரு மனதுக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு சொசைட்டியவே முழுசாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்த சக்தியுடையதாக மனம் இருக்கிறதுங்கிற உண்மையை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப அமேசிங் இல்லையா? இதுதான் இந்த புத்தகத்தின் இந்த பகுதி இன்றைக்கி நமக்கு சொல்கிற செய்தி. என்னென்னா, உலகம் முழுதும் அந்த வைரஸ் அச்சுறுத்திட்டுருக்கு. வெளியிலேருந்து பாடாக படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த வைரஸ் நம்முடைய மனதுக்குள்ளே புகுந்து ஏற்படுத்துகின்ற அச்சங்களும் பயமும் தாக்கமும் ரொம்ப அதிகம். மற்ற எல்லா விஷயங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொள்கிற மாதிரி இந்த மனம் சார்ந்த அந்த மைண்ட் பொல்யூஷனை கிளியர் பண்ண வேண்டியதும் இந்த காலகட்டத்தின் அவசியம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை குட்டீஸ். தினசரி ஈவினிங் 6 o'clock எல்லாரும் ஒருமித்த மனதோடு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும்னா மரம், செடி, கொடிகள், வனங்கள், விலங்குகள், பரப்பன, ஊர்வன, மிகச்சிறிய உயிரினங்கள், புல், பூண்டு என எல்லாமே ஒரு சமநிலையில் நல்ல சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணுங்கிற வேண்டுதலை அந்த 6 மணிக்கு நம்ம ஒரே 1 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணால் கூட போதும். எவ்வளவுக்கு எவ்வளவு அது ஆழமாக இருக்குதோ அது அவ்வளவு எளிதாக அடுத்த மனதுக்கு பரவும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு அந்த பிரார்த்தனை ஆரம்பிங்க. அது அவங்களுடைய மனதிலிருந்து தொடங்கட்டும். நானும் பிரார்த்தனையில் கலந்துக்கிறேன். வீடியோ பார்த்துட்ருக்கிற பெரியவங்களும் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. இது மனித மனங்களை தொட்டு தொட்டு பரவி 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 இந்த வைரஸ்லேருந்து இந்த உலகம் விடுபட்டு
நல்ல ஒரு மாற்றத்தை நம்முடைய மனங்களின் மூலம் ஏற்படுத்துவோம். லெட் அஸ் பிரேக் த செயின் ஆஃப் த வைரஸ் அண்ட் லெட் அஸ் ஸ்ப்ரெட் லவ், ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். உங்களுக்கெல்லாம் பாய் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஐடியாவையும் கொடுத்து இதை போஸ்ட் பண்ண சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ண பெங்களூரில் இருக்கிற டாக்டர் அகில் தீபிகாவுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். பாய் பாய் குட்டீஸ்.